கர்ம பலன்களின் மீது பற்றுதல் அற்று உனது கடமையை செய். அப்படி செய்யும் பொழுது சமபுத்தி உடையவனாக இருந்து கடமையை செய். அப்படி செய்தால் கர்ம பலன்களினால் உருவாகக்கூடிய சுக துக்க லாப நஷ்டம் இவைகளினால் பாதிக்கப்பட மாட்டாய். மேலும் உன்னுடைய பூர்வ கர்ம வாசனைகளும் களைய பெற்று உயர்ந்த கதியை அடைவாய். பதம் கச்சந்தி அநாமயம். ரிஷிகள் எல்லாம் இப்படிதான் செய்து, சாதகர்கள் இப்படி செய்து உயர்ந்த கதியை அடைந்தார்கள். நீயும் அதே போல் இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு உயர்ந்த கதியை அடைவாய். மீண்டும் ஜென்மம் எடுக்காத ஒரு நிலையை அடைவாய் அர்ஜுனா. அப்போ கர்மயோகத்தின் லட்சியம் என்னன்னா, கர்ம சக்கரத்தை உடைத்து விட்டு ஜீவன் இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு உயர்ந்த கதியை அடைய வேண்டும். இதுதான் கர்மயோகத்தினுடைய லட்சியம். இந்த விஷயத்தை கிருஷ்ண பரமாத்மா மிகவும் தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அர்ஜுனன் கேட்குறேன், அடிக்கடி சமபுத்தி சமபுத்தின்னு ஒன்று சொல்கிறீயே கிருஷ்ணா, நிலைத்த புத்தின்னு, நான் எப்போது நிலையான புத்தி உடையவன் ஆவேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறேன். இந்த அர்ஜுனுடைய இந்த இவனுடைய கேள்விக்கு பதிலாக தான் 52-53 பாடலில் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு விளக்கப் போகிறார். இது 52 பாடல். யதா தே மோஹ கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. இது பொருள் பார்ப்போம். யதா தே புத்திஹி, எப்பொழுது உனது புத்தி மோக கலிலம் வியதிதரிஷ்யதி, மோகம் என்ற குழப்பத்தை முற்றிலுமாக கடந்து விடுகிறதோ, ததா அப்பொழுது நீ ஸ்ருதஸ்ய ஸ்ரோதவ்யஸ்ய ச, கேட்டதை பற்றியும் கேட்கப் போவதை பற்றியும் நிர்வேதம் கந்தாசி, வைராகியத்தை அடைவாய். எப்பொழுது உனது புத்தி மோகத்தை கடந்து விடுகிறது அர்ஜுனா, இதுவரையும் கேட்டது இனி கேட்கப் போவது, கேட்டதுன்னா பாஸ்ட், கேட்கப் போவதுன்னா ஃபியூச்சர், இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீ நிர்வேதம் அடைவாய் அப்படின்னா வைராகியத்தை அடைவாய். வைராகியம்னா நம்ம வீட்டில் பேசுகிற வைராகியம் இல்லை, அவர் ரொம்ப வைராகியம்பா, அவர் ரெண்டு நாளாக என்கிட்ட பேசலை, அது அந்த மாதிரியான வைராகியம், வீட்டில் பேசுகின்ற வைராகியம் இல்லை. இங்கே வைராகியம்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது மேலே ஒரு பற்றுதல் இல்லாமல் போயிடுது, அவ்வளோதான், பிடிப்பு இல்லை. அதுக்கு பேர் தான் இங்கே வைராகியம்னு பேர், டெக்னிக்கல் டேர்ம், வேதாந்தத்தில் ஒரு டெக்னிக்கலான ஒரு வார்த்தை அது. வெறும் கேட்டது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க, கேட்க போதுன்னு அர்த்தம் இல்லை. ஐம்புலன்களின் மூலமாக நம்ம என்னென்னலாம் அனுபவங்கள் அடைந்தோமோ, இனிமேல் எப்பேற்பட்ட அனுபவங்கள் அடைய போகிறோமோ, இந்த இரண்டு விஷயங்களிலிருந்தும் நீ வைராகியத்தை அடைவாய் அப்படின்னா அதில் ஒரு பற்றுதல் இல்லாமல் போயிடும், அப்போது நீ யோகத்தை அடைவாய் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒரு சிந்தனை பண்ணுவோம். அவித்யா காம கர்ம அப்படின்னு மூன்று விஷயங்கள் இருக்கு. அவித்யனா அஜ்ஞானம், காமனா ஆசை. காமனா சாதாரண உலகத்தில் வேறு விதமாக புரிந்து கொள்கிறோம், அப்படி இல்லை, எல்லா விதமான ஆசைகளும் உலகத்தில் மனிதன் படக்கூடிய எல்லா ஆசைகளும் இங்கே சமஸ்கிருதத்தில் காம அப்படின்னு தர்ம அர்த்த காமன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை போல். இப்போ காமனா ஆசைகள், எல்லா ஆசைகளும் அது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. கர்ம அப்படின்னா செயல். நமக்கு அவித்தி இருக்கிறதுனால அவித்தியினுடைய ப்ராடக்ட் காம, காமத்தோடைய ப்ராடக்ட் கரும. அஞ்ஞானம் இருக்கிறதுனால நமக்கு ஆசை தோன்றது, ஆசை இருக்கிறதுனால செயல் புரிகிறோம். அப்போ செயலுக்கு காரணம் ஆசை, ஆசைக்கு காரணம் அஞ்ஞானம். எதை பற்றிய அஞ்ஞானம்னா, நம்மை பற்றிய அஞ்ஞானம், நமது ஆன்மாவை பற்றிய அஞ்ஞானம். இப்போ நான் குறைவுடையவன், நான் நிறைவடைய வேண்டும் அப்படின்னு நமக்கு தோன்றது. நிறைவடைய வேண்டும் இப்படி இந்த ஆசைப்படுகின்றேன், ஆசைப்பட்ட செயலை செய்து அதன் மூலமாக நான் பொருளை அடைந்தால் நான் நிறைவடைவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பாருங்கோ. அது ஏன் அப்படின்னா, நம்முடைய நிஜஸ்வரூபமாகிய ஆன்மாவை அறியாததுனால, அந்த ஆன்மாவை பற்றிய அஞ்ஞானத்தினால மனதில் ஆசை தோன்றுகிறது, அதனால் செயல்படுகிறோம், இந்த செயல் பந்தத்தை உருவாக்குகிறது. இப்போ இங்கே அதே விஷயத்தை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த ஆத்மஸ்வரூபம், ஆன்மா, நம்மளோட சொரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம், அழிவற்ற ஆன்மாவாக நாம் இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கருவிகள் புத்தி, மனம், புலன்கள் இருக்குது, ஐம்புலன்கள் இருக்குது. இப்போ இந்த புத்தி இந்த ஆன்மாவையே அறியாமல் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா அஜ்ஞானம். இந்த புத்திக்கும் ஆன்மாவுக்கும் இடையில் ஒரு அஜ்ஞானம் இருக்குது. நம்முடைய ஆன்மாவை பற்றிய அறிவு நமக்கு தெரியாமல் போகிறது காரணம் இங்கே மோகம் அல்லது அஜ்ஞானம் காரணம். இந்த அஜ்ஞானத்தின் காரணமாக இந்த புத்தி ஆன்மாவை அறியாத இருக்கிறதுனால மனதையும் புலன்களையும் பற்றி கொண்டு உலக விஷயங்களில் சஞ்சரிக்கிறது. இந்த ஒரு கான்செப்டை சுவாமி சின்மயானந்தர் ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கார் மேகம் இருக்கு, இந்த கார் மேகம் சூரியனை மறைத்து இருக்கிறது. எங்கும் ஒரு குளிராக இருக்கிறது,
இந்த கட்டத்தில் ஒரு மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு நாலஞ்சு கட்டைகளை எடுத்து போட்டு, விறகுகளை எடுத்து போட்டு, அது அக்னி மூட்டி அது பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிறான். எது வரையும் இவன் இந்த அக்னியை நாடுகிறான் அப்படின்னா, எப்பொழுது இந்த சூரிய ஒளி இவன் மேல் படாமல் இருக்கிறதோ அதுவரை இவன் இந்த அக்னியை நாடிக்கொண்டிருக்கிறான், வெப்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறான். இந்த அக்னியிலிருந்து எப்பொழுது இந்த மேகம் அகன்று சூரிய ஒளி அவன் மீது படுகிறதோ அப்பொழுது இந்த அக்னியினால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அதே போல அர்ஜுனா, எதுவரையும் உனது புத்தி இந்த ஆன்மஸ்வரூபத்தை அடையாமல் இருக்கிறதோ அறியாமல் இருக்கிறதோ அதுவரையும் உலக சுகங்களில் உனக்கு ஈடுபாடு இருக்கு. உன்னுடைய புத்தி எப்பொழுது மோகத்தை கடக்கிறதோ அப்பொழுது கேட்கப்பட்டதிலும் இனிமேல் கேட்க போகிறதும் உனக்கு வைராகியம் தோன்றும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது, பிடிப்பு விட்டுடும் இந்த உலக வாழ்க்கையில். ஏன்னால் உன்னை புத்தி நிலைத்த புத்தி உயர்ந்த ஆன்மாவை அறிந்து கொண்டது அப்படின்னு சொல்கிறார். மேலும் தொடர்ந்து இந்த பாடலில் சொல்கிறார், ஸ்ருதி விப்ரதி பன்னாதே யதாஸ்தாஸ்யதி நிஷ்சல சமாதாவசல புத்தி ததா யோகம் அவாப்ஸ்யசி. இந்த பாடலுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். ஸ்ருதி விப்ரதி பண்ணா தே புத்தி, பற்பல வசனங்களை கேட்டு சஞ்சலமடையும் உன்னுடைய புத்தி யதா சமாதவ் நிஷ்சல அச்சல ஸ்தாஸ்யதி, எப்பொழுது ஆன்மாவிடம் அசையாமல் திடமாக நிலை பெறுகிறதோ ததா யோகம் அவாப்ஸ்யசி, அப்பொழுது நீ யோகத்தை அடைவாய். அர்ஜுனா, பலவிதமான விஷயங்களை கேட்டு அல்லது அனுபவித்து உன் புத்தி சஞ்சலம் அடைகிறது. அந்த சஞ்சலம் அடையக்கூடிய புத்தியானது ஆன்மாவிடத்தில் எப்பொழுது நிலைத்திருக்கிறதோ அப்பொழுது நீ யோகத்தை அடைவாய், இந்த உயர்ந்த நிலையை அடைவாய். இப்போ உலக விஷயங்கள், இந்த ஒரு பாடல் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உலக விஷயங்கள் இதுக்கு மத்தியில் தான் வாழணும். உலக விஷயங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த புலன்களும் மனதும் இந்த அனுபவங்கள் மன புத்தியை அசைக்காமல் இருக்கணும். எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் எதுவுமே இல்லாத விஷயத்தில் உட்காந்து கொண்டிருக்கா அப்படி அர்த்தம் இல்லை, அது ரொம்ப சுலபம்தான். ஆனால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, உலக விஷயங்களுக்கு மத்தியில் இருக்கும்பொழுது, இவைகள் எதுவும் புலன்களின் மூலமாக மனதை அடைந்து, மனதின் மூலமாக புத்தி அடைந்து புத்தியை கலக்காமல் இருக்க வேண்டும். அது எப்பொழுது சாத்தியம் அப்படின்னா, இந்த புத்தி ஆன்மாவில் நிலைத்திருக்கும் பொழுது இது சாத்தியப்படுகிறது. அப்பொழுதுதான் யோகத்தை அடைந்தவனாக ஆவாயின்னு சொல்ல. இது எப்படி ஒரு உயர்ந்த நிலையை காட்டுறது போகும். புத்தி மோகத்தை கடக்க வேண்டும், புத்தி அஞ்ஞானத்தை கடக்க வேண்டும். அப்போது கடந்தால் இந்த உலக விஷயத்தில் நமக்கு பற்றுதல் குறைந்துவிடும், இல்லாமல் போகும்ன்றார். அப்போ உலகத்தை விட்டு ஓடி விடுவதுதான், உலகத்தை விட்டு ஓடக்கூடாது, உலகத்துக்குள்ளே இருக்கணும், அந்த அனுபவங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதுதான் உயர்ந்த யோக நிலை அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா இந்த பாட்டில் நமக்கு விளக்கிறார். குருதேவ் சுவாமி சென்மையானவர் ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறார், த டிஸ்கஷன் டன் சோ ஃபார் மேக்ஸ் அர்ஜுனா சோ இன்ட்ரெஸ்டட் தட் ஹி இஸ் நவ் நோ மோர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹிஸ்டீரியா. அர்ஜுன் தெளிவாயிட்டான். இதுவரை நீ போர் பண்ணணும், போர் பண்ணணும் முன்னாடி சொன்னது பாருங்க, ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அதெல்லாம் இல்லை. அர்ஜுன் இப்போது தயாராகிட்டான், அவனுடைய மனப்பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விட்டான். He has come to forget his dejection and sorrow and is now taking an active interest in Krishna's exposition. அர்ஜுனா டிசிஸ் படித்தோம் இல்லையா, படித்தோம். அந்த அர்ஜுனா டிசிஸ்லேருந்து அர்ஜுனன் வெளியே வந்து விட்டான். அர்ஜுனன் எப்பேற்பட்ட ஒரு கீழான நிலையில் இருந்தான், அந்த நிலையிலிருந்து கிருஷ்ண பரமாத்மாவை மேலே தூக்கி தன் கூடையே கொண்டு போகிறார். இப்போ அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய இந்த விஷயத்தில் ஈடுபட்டு பலவிதமான கேள்விகளை கேட்குறான், இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. இப்போ டிஸ்கஷன்லாம் இனிமேல் இன்வால்வ் ஆகிறான். கிருஷ்ணன் அர்ஜுனனை தன் வசப்படுத்தி விட்டார். ஒரு ஆசிரியர் எப்படி மாணவனை தன் வசப்படுத்தி உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகணும், உயர்ந்த பாதையை காட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆசிரியரும் கிருஷ்ண பரமாத்மாவிடந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. விஷயத்தை சொல்கிறது ஒன்று, விஷயத்தை சொல்லும்போது அந்த மாணவனை தன் வசப்படுத்தி உயர்ந்த பாதையை காட்டும், இல்லைன்னா வேற எங்கே போயிடுவான், தவறான பாதையில் போயிடுவான். அவன் தவறான பாதையில் போகக்கூடாதுன்றதுக்காக அவனிடம் பேசி வசியப்படுத்தி விஷயங்களின் மூலமாக அவனை என்ன தன் வசப்படுத்தி சிறந்த பாதையை காட்ட வேண்டும். இது உயர்ந்த ஆசிரியருக்கு உண்டான ஒரு அற்புதமான குணம். அதை வந்து இங்கே கிருஷ்ண பரமாத்மா இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணன் பேசுகின்ற பேச்சில் வந்து இன்வால்வ் ஆகிட்டான், கிருஷ்ணன் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். இப்போ கிருஷ்ண பரமாத்மா வழி காட்டுறார், நிலையான புத்தியுடையவன் ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பான். இப்போ கிருஷ்ண பரமாத்மா இடத்துல அர்ஜுனன்
கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறேன். அருமையான கேள்வி. இதுவரையும் நடந்த பாடத்திலிருந்து அர்ஜுனன் கேள்வி கேட்குறேன். கிருஷ்ணா, ஸ்தித பிரஜன், நிலையான அறிவுடையவன் அந்த ஞானி புருஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்குறான். இதுக்குண்டான பதில் தான் இனிமேல் வரக்கூடிய ஸ்தித பிரஜ லட்சணம். இனிமேல் வரக்கூடிய பாடல்களை இந்த விஷயத்தை பார்ப்போம். ஹரி ஓம். Thank you.